வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் பொன்மாந்துறை புதுப்பட்டி கிராமங்களில் 500 மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இந்த கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இங்குள்ள ஊராட்சித் தலைவர் பரமன் கிராமங்களுக்கு வரும் குடிநீரை தனியார் கம்பெனிக்கு தாரை வார்த்தார். இதனால் குடிநீர் கிடைக்காமல் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஊராட்சித் தலைவரை கண்டித்தும் உடனே குடிநீர் வழங்கக் கோரி திண்டுக்கல் வத்தலக்குண்டு பைபாஸில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை முடிவுக்கு கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் 18 முன்பு பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த 2019 பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டது. இதனால் எல்லையில் உள்ள சோதனைச் சாவடி பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகளிடமிருந்து பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்படுகிறது. இதனால் வாகனங்களில் வரும் சுற்றுலாப் பயணிகள் குடிநீருக்காக சிரமப்படுகின்றனர். இதற்கு தீர்வு காணும் விதமாக மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து குன்னூர் ஜேசிஇ அமைப்பு சார்பில் மறுசுழற்சி செய்யும் பாட்டில்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டா பிளாஸ்டிக் வந்து அப்படின்னா இங்க ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மாவட்ட ப்ராஜெக்ட் வந்து இருந்துட்டேதான் இருக்கு. ஆனா ஒரு ஆயுதம் இல்லாத வந்து அப்படின்னா ப்ராஜெக்டா இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் செயல்பாடுகள் வந்து முழுமையா வரமாட்டேங்குது. ஸோ அந்த செயல்பாடுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதை கையில கொடுத்தா அந்த பிளாஸ்டிக்கை விடுவாங்களோ அதை முயற்சி எடுத்து இன்னைக்கு ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் பார்க்ஸ் ஜேசிஐ ஜோன் 17 உடைய அறிவுறுத்தலின்படியும் ஜேசி இந்தியாவோட வழிகாட்டுதல் படி வந்து அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னா அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சு மக்கள், அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் 3 பாலினம், ஸோ இவங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு பொருளாதார மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது நாங்கள் இதை பார்க்குறோம். அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கை கையில் வாங்கிட்டு வெறும் 5 ரூபாய்க்கு தண்ணி நம்ம கொடுக்க முடியும். பிளாஸ்டிக் பாட்டில் ரீசைக்கிள் பாட்டில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் தண்ணி ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். அது நம்மக்கிட்ட நம்ம இந்த ஸ்டால்ஸில் வாங்கக்கூடிய பாட்டில். ஸோ இந்த ஸ்டால் வந்து முதல் கட்டமாக 10 டிரான்ஸ்ஜெண்டர் ஊனமற்றவர்கள் மற்றும் வந்து பிற்பட்டப்பட்டோர் மக்களுக்கு வந்து அப்படின்னா நம்ம கொடுக்கறனால ஜெண்டர் ஈக்வாலிட்டி, எக்கானமி டெவலப்மெண்ட், யூத் எம்பவர்மெண்ட், பிளாஸ்டிக் ரீயூஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்ற 5 யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஃபிட்டின் ஆகக்கூடிய இந்த செயலை வந்து அப்படின்னா ஜேசிஐ குன்னூர் ஹெல்த் பார்க்ஸ் வந்து ஜேசிஐ குன்னூர் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜோன் 17 மற்றும் ஜேசிஐ இந்தியாவோட வழிகாட்டுதல் படி வந்து வெற்றிகரமாக இதை நடத்த. நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள சோதனைச் சாவடிகளில் அமையும் குடிநீர் வழங்கும் மையங்களில் 3 பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பட்டியலின மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழி கொடுத்து பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். இம்மையங்களுக்கு முதல் முறையாக மறுசுழற்சிக்கான குடிநீர் பாட்டில்களை ஜேசிஐ சொந்த நிதியில் வழங்கும். அடுத்தடுத்து குடிநீர் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் முழுவதும் மையங்களில் வேலை பார்ப்போர் மேம்பாட்டிற்காக வழங்கப்படும். நிகழ்ச்சியில் குன்னூர் ஜேசிஐ தேசிய துணைத் தலைவர் ஹர்ஷவர்தன ரெட்டி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தென்காசியில் நடந்த சசிகலா ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில் அதிமுகவை வழிநடத்தும் திறன் படைத்தவர் சசிகலா என்றார். நீங்க காட்டுற விசுவாசம், நீங்க உழைக்கிற உழைப்பு, நீங்க அம்மாவுக்கு கொடுக்கிற வரவேற்பு தான் எடப்பாடியை ஒழிக்க முடியும். சொன்னீங்களா சொட்ட தலைப்பு அதெல்லாம் பேசுறானா? அவெல்லாம் முடிஞ்சு போன கதை. செத்து போன எதுக்கு போய் அடிச்சுட்டு இருக்கீங்க? அவன் செத்துட்டான். ஆனா நமக்கு இருக்கிற வாய்ப்பு 26 நோக்கி நான் போறோம்னா சின்னம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்தினாதான் 234 தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு நீங்க பாடுபடணும். எடப்பாடியை தவிர அத்தனை பேர் தொடர்பு இருக்கா? அது நடக்கும். நாம யாரையும் திட்ட வேணாம். அம்மா வந்து மன்னிக்கிறேன்னு எடப்பாடியே வந்தாலும் சேர்த்துக்கோங்க அம்மா. அதுக்காக நீ கோவப்படாதீங்க. அது அவங்க எடுக்கிற முடிவு. ஜெயக்குமாரே வந்தாலும் சேர்த்துவாங்க. அது அவங்க எடுக்கிற முடிவு. நமக்கு வேண்டியது அம்மா 2026 முதலமைச்சர் ஆகணும். தஞ்சையில் ஆன்மீக அன்பர்களை ஒருங்கிணைக்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். கோயில அவங்க வெறுக்கிறாங்க. ஒரு குடும்பம் கோயில டிராமா எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வெறுக்கிறாங்க. அதை கோயில வெறுக்கிறாங்க, அர்ச்சகரை வெறுக்கிறாங்க, மெஜாரிட்டியை வெறுக்கிறாங்க. மண்ணுக்குள்ள இருந்த கோயிலை வெளியே கொண்டு வர உங்க மாதிரி தனிப்பட்ட ஒரே ஒரு ஆள். இதே கவர்மெண்ட்ல ஆர்கியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் ஆர்கியாலஜி, வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குறேன். நான் தான் 500 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னேன்.
அது செத்த பூனையா உட்கார்ந்துருக்கு. புராதன கோயில்களை திருப்பி நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ணி திருப்பியும் நம்ம குடமுழுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெண்டு டிபார்ட்மெண்ட். குடமுழுக்குன்னா தண்ணியை ஊற்றுறது ஐயரை வச்சு செய்கிறது வேலை மட்டும்தான் யாரோட வேலை, அறநிலையத்துறை வேலை. ஆனால் இவனு என்ன செய்கிறாங்க, அறநிலையத்துறை புறநமைக்கிறதுக்கு ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் பண்ணுற வேலையை தான் எடுத்துக்கிட்டான். என்னன்னா கரப்ஷன், அவனுக்கே பணம் போகணும், அந்த பணத்தை இருக்கும். அப்போது ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுடைய வேலையை திருடி வச்சுருக்காங்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். திருவண்காடுல 35 கோயில், 35 தெய்வ விக்கிரகங்கள் காட்சி பொருளா வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் வைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 33 தெய்வ விக்கிரகங்கள் இங்க இருக்கு, 2-3 மெட்ராஸ்ல இருக்கு. இதை கொண்டு வரதுக்கு சார் கேட்டாங்க, சத்தியமா நடவடிக்கை எடுக்கிறேன் சார். ஒரே கோயில் கட்டப்பட்டது அல்ல, இது கட்டி 170 வருஷத்துக்கு யார் கட்டிருக்கா? பாண்டிய மன்னன் வந்து கட்டுறான். யாரு உடைய? அது வீரபாண்டிய தேவர்னு ஒரு ஆள் வந்து தன்னுடைய மனைவி பேரு உலகம் முழுதும் உடைய நாச்சியா அப்படின்னு சொல்லி கட்டி அந்த அம்பாள் பேருக்கு உலக முடிஞ்ச நாச்சியன் பேர் வச்சிருக்கா. கல்வெட்டில் இருக்கு. சாராயத்தில் ஒருத்தன் செத்து போகிறான் குடிச்சிட்டு, விச சாராயத்தை. அவன் செத்த உடனே இங்கே பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறது நீ ஆர்டர் போடல. அதே ஸ்பீடில் இந்த லஞ்சை ரத்து பண்ணுறதுக்கு நீ ஆர்டர் போடணும். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனத்தில் முதல் முறையாக கடந்த பிப்ரவரி மாதம் ஊர்வன மற்றும் இருவாழ்வு உயிரினங்கள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. அதில் 51 வகை ஊர்வன இனங்கள் மற்றும் 31 வகை இருவாழ்வு உயிரினங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பருவமழை காலத்துக்கான ஊர்வன மற்றும் இருவாழ்வு உயிரினங்கள் குறித்த 4 நாட்கள் கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கான பயிற்சி முகாம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடந்தது. இதில் வன ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து வன ஊழியர்கள் தன்னார்வலர்கள் குழுக்களாக பிரிந்து 17 இடங்களில் மாலை முதல் இரவு வரை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். இப்பணி ஜூலை 16 நிறைவு பெறுகிறது. மாவட்டம் பல்லடம் அடுத்த ராயர்பாளையத்தில் இந்து முன்னணி ஊழியர் கூட்டம் நடந்தது. மாநில செயலாளர் தாமு வெங்கடேஸ்வரன் வரவேற்றார். மேற்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன், சர்வேஸ்வரன் மற்றும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர். மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமை வகித்து பேசினார். 30 அமைச்சர் போயிருக்காங்க, ஒரு நல்ல ஆட்சி இருக்குது, நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அங்கே என்ன வேலை? அங்கே இருக்க அந்த தொகுதியினுடைய செயலாளர், அங்கே இருக்கக்கூடியவங்க வேட்பாளர் பார்த்துக்குவாங்க. இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னா மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ இத்தனை பேர் அங்கே போயிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க, இந்நேரம் 100-150 கோடிங்கிறாங்க செலவு ஒரு கட்சிக்கு, ஆளு கட்சிக்கு மாத்திரம். அப்போ அந்த 150 கோடி அவன் செலவு பண்ணிவிட்டு அந்த எம்எல்ஏ நாளைக்கு என்ன சும்மா இருப்பாரா? நம்ம கோவை பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா கொடுத்தோம், வேறு கட்சி கொடுத்தாங்க கூட, ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து 50 ரூபா 500 ரூபா போட்டாங்க கூட, ஒரு 20 லட்சம் மக்கள் நினைக்கிற ஓட்டர்ஸ், ஒரு 10 லட்சம் பேர் கொடுத்துருந்தேன்னா 50 கோடி ரூபா வேணும். இதுவாக கூட்டணி கட்சி கொடுக்கணும், பூத் கமிட்டி கொடுக்கணும். இப்போ இருக்க பொறுப்பால் பணமெல்லாம் வேலை செய்கிறது இல்லை. என்ன பொறுப்பாளர்களை என்ன, இவன் ஜெயிச்சுட்டு போய் சம்பாதிப்பான், நாம் இவனுக்கு சும்மா உழைக்கணுமா அப்படிங்கிற மனப்பக்குவத்தை இந்த அரசியல்வாதியை வளர்த்தி விட்டுட்டாங்க. அப்போ இந்த 100 கோடி செலவு பண்ணி போட்டு அவன் என்ன கம்முனா இருப்பான், சமுதாயத்துக்கு வேலை செய்யணும்னு நினைப்பானா, இல்லை இந்த செலவு பண்ண காசை வருமானம் பண்ணணும்னு நினைப்பானா? இதை நம்ம யோசனை பண்ணணும். இப்படி இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்லாம் யோசனை பண்ணுறாங்க. அதனால் ஹிந்து முன்னணிக்கு நிறைய இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. சரியான அமைப்பை ஹிந்து முன்னணி தான் நினைக்கிறாங்க. ஆனால் வரக்கூடியவங்களை நாம் அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நிறைய இடங்களில் புதுசாக வர்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அப்படி கொடுக்கறதில்லை.